ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு வட்டி கேல்குலேஷன் தாங்க பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் என்னென்னா, 60 பைசா வட்டிக்கு வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் கேல்குலேட்டரில் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கடன் வாங்குறாரு, 50,000 ரூபாய் வந்து கடன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவங்க கடன் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு வந்து 60 பைசா வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து 50,000 ரூபாய் வாங்கிடுறீங்க, அவங்கள்ட்ட 60 பைசா வட்டிங்கிறீங்க, வட்டின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்க 50,000 ரூபாயில் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் எவ்வளோ வட்டி கட்டணும் அப்படின்னம்னா, 60 பைசா வட்டி கட்டணும். அப்போ 50,000 எவ்வளோ வந்து 100 இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி பைசான்னு உங்கள்கிட்ட வட்டி சொன்னாங்க அப்படின்னம்னா, என்ன அமௌண்ட்டோ அதை போட்டு டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50,000 ரூபாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட வந்து 100,000 இல்லை 1.5 லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னம்னா, அந்த அமௌண்ட்டை போட்டு டிவைடட் பை 100. ஏன் 100 போடுறோம் அப்படின்னம்னா, அவங்க வந்து வட்டி எவ்வளோ சொன்னாங்க, 60 பைசாவோ 50 பைசாவோ 75 பைசாவோ 40 பைசா 30 பைசா இந்த மாதிரி உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னம்னா, நீங்கள் வந்து டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடணும், ஓகேங்களா? இன்ட்டு அவங்க இப்போ எவ்வளோ பைசா சொல்லியிருக்கிறாங்க, 60 பைசான்னு சொல்லியிருக்காங்க. 60 பைசா அப்படின்னம்னா எப்படி போனோம்னா, 0.60 இப்படி போடணும். சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்க அமௌண்ட் வந்து 50 பைசா வட்டி 50 பைசான்னு சொல்கிறாங்கன்னா, 0.50 போடணும். 40 பைசானா 0.40 போடணும். எவ்வளோ பைசா என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம பாயிண்ட் வச்சு போடணும், ஓகேங்களா? ஏன் கேட்டோம் அப்படின்னம்னா, ஏன் அப்படி பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னம்னா, 100 பைசா கொண்டது தான் 1 ரூபாய், ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம், ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி வந்து நம்ம போட்டுட்டோங்க. இப்போ வந்து எத்தனை வருஷத்துக்குன்னு போட்டிருக்கோம், 2 வருஷத்துக்கு, ஓகேங்களா? அப்போ 2 வருஷங்கிறப்ப நம்ம 2 போடக்கூடாது, அதை வந்து மாதத்துக்கு மாற்றணும். அப்போ 2 வருஷம்னா அது எத்தனை மாதம் வரும், 1 வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு 24 மாதங்கள். அப்போ 8 × 24 அப்படின்னு போட்டோம்னா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 7,200 ரூபாய் வருது. 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி மட்டும் 7,200 ரூபாய். இப்போ இது வந்து வருஷத்துக்கு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து கடன் வாங்குறப்போ ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போ அதுக்கும் வந்து இதே மாதிரி தான், இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதே 50,000 ரூபாய் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து வாங்குறீங்க, இல்லை பேங்க்லேருந்து வாங்குறீங்க. இப்போ இது வந்து 60 பைசா வட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 60 பைசா வட்டிங்கிறதுனால டிவைடட் பை 100. பைசா வட்டி அப்படின்னாலே நம்மளோட அமௌண்ட்டு டிவைடட் பை 100 போடணும். இன்ட்டு 60 பைசா வட்டி அப்படிங்கிறதுனால அதை ரூபாய்க்கு மாத்துறப்போ எப்படி வந்துடும் அப்படின்னம்னா, 0.60 இப்படி வந்துடும், ஓகேங்களா? இன்ட்டு இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, 6 மாதங்களுக்கு நீங்கள் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டணும் அப்படின்னம்னா, 1,800 ரூபாய் கட்டணும், ஓகேங்களா? நம்ம வந்து வருஷத்துக்கு எப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன், அதே மாதிரி இது மாதத்துக்குன்னு சொல்கிறதுனால தான் 6 அப்படியே போட்டுட்டோம். இதே இது வருஷத்துக்குன்னு சொன்னோம்னா, அந்த வருஷத்தில் எத்தனை மாதங்கள் இருக்கோ அத்தனை மாதங்களை போடணும், ஓகேங்களா? பைசா வட்டினாலே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது, ஓகேங்களா? இப்போ இது வந்து 1,800 ரூபாய் கட்டணும். இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு கைமாத்தா ஒரு 15 நாளைக்கு மட்டும் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாள் கணக்கு வட்டி எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கும் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட வந்து 50,000 ரூபாய் வந்து வாங்குகிறோம், அவங்க வந்து 60 பைசா வட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ 60 பைசா வட்டிங்கிறதுனால நம்ம வாங்கியிருக்கிற அமௌண்ட்டிலருந்து டிவைடட் பை 100 போடுறோம். இன்ட்டு 60 பைசா வட்டி அப்படிங்கிறதுனால 0.60, ஏன்னா அதை ரூபாய்க்கு மாத்திரம், அதனால் 0.60. இன்ட்டு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 15 நாட்களுக்கு எவ்வளோ வட்டி வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம 15 நாளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1 மாதத்துக்கு எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுலேருந்து 15 நாட்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னம்னா, 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னம்னா என்ன அமௌண்ட் வருது, 300 ரூபாய் வருது, ஓகேங்களா? இப்போ 1 மாதத்துக்கான வட்டி 300 ரூபாய். இப்போ அந்த அதுலேருந்து நம்ம 1 நாளைக்கான வட்டியை கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, 15 நாளைக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
தான். இப்போ இதை டிவைடட் பை 30 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கான வட்டி 50,000 ரூபாய் வாங்கினோம் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 ரூபாய். இது வந்து நீங்கள் இப்போ 15 நாளைக்கு வட்டி கட்டணும் அப்படின்னம்னா இன்ட்டு 15, எத்தனை நாளோ அத்தனை நாள் இன்ட்டு 15 அப்படின்னு போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துடும். அப்போ 150 ரூபாய். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்து 50,000 வாங்குறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 15 நாளைக்கான வட்டி மட்டும் எவ்வளோ கட்டணும் அப்படின்னம்னா 150 ரூபாய் கட்டினா வந்து போதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்களே ஈஸியாக கேல்குலேட்டரில் வந்து பைசா வட்டியை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வட்டி கேல்குலேஷன் தெரியணும், இந்த பைசா வட்டியில் இது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஈஸியாக இந்த மாதிரி போடுறேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.